மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல வரலாற்றில் இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை பற்றின செய்திகள் தொகுப்பெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சர்வதேச பள்ளி நூலக தினம். அமெரிக்காவை சேர்ந்த பிளான்ஸ் ஓர்ஸ் என்கின்ற பெண்மணி சர்வதேச அளவில் பள்ளி நூலக நூலுக்கான ஒரு அமைப்பு 1999 உருவாக்கினார். இவரின் முயற்சியால் முதன் முதலாக 1999 அக்டோபர் 4 திங்கட்கிழமை 25/10/21 சர்வதேச பள்ளி நூலக தினமாக கொண்டாடப்படுகிறது. உலக புகழ்பெற்ற ஓவியர் பிக்காச்சோ அவர்கள் பிறந்த தினம் இன்று. 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த ஓவியரான பாப்லோ பிக்காச்சோ 1881 அக்டோபர் 25 ஸ்பெயினின் மலகாவில் பிறந்தார். ஜார்ஜ் பிராக் என்பவருடன் கூட்டாக கியூபிசன் எனும் கலைப்பாணி ஒன்றை ஆரம்பித்து வைத்தார். அந் என்ற வகையிலேயே இவர் பெரிதும் அறியப்பட்டார். தனது 7 ஒரு தேர்ந்த ஓவியனைப் போல ஓவியங்களை வரைந்து இவர் தன் 14 நிறைவடைந்த முன்பே பாரம்பரிய ஓவியக்கலையும் பிளான்ஸ்ட் மண்ணில் தத்ரூபமான சிற்பங்கள் செய்யவும் நன்கு கற்றுக்கொண்டார். தன் வாழ்நாளில் பிக்காச்சோ 1885 சிற்பங்கள், 1228 ஓவியங்கள், 2880 பீங்கான் மான்பாந்த சிற்பங்கள், 12,000 சாதாரண சித்திரங்கள் மற்றும் 12,000 திரைச்சிலை வேலைப்பாடுகள் உட்பட 5,000 மேற்பட்ட கலைப்பொருட்களை உருவாக்கியுள்ளார். அமைதி சின்னமான புறாவையும் ஆலிவ் இலையையும் பிரபலப்படுத்தியவர் பிக்காச்சோ தான். வரலாற்றில் தனக்கென்று ஒரு நீங்காத தனி இடத்தை பிடித்து கொண்ட பிக்காச்சோ 1973 மறைந்தார். எவரிஸ்ட் கலோரியஸ் தன்னுடைய 19 வயதிலேயே கணிதத்தில் ஒரு மாபெரும் சாதனையை செய்த எவரிஸ்ட் கலோரியன் 1811 அக்டோபர் 25 பிரான்சில் பிறந்தார். பல்லுறுப்பு சமன்பாடு சம்பந்தமான துல்லியமான இயற்கணித நிபுணத்துவங்களை 19வது நூற்றாண்டில் முதல் பாதியிலேயே கண்டுபிடித்தார். அக்காலத்து கணித கண்டுபிடிப்புகளில் முதல்வனாக திகழும் எவரிஸ்ட் கலோரிஸ் 1832 மறைந்தார். இன்றைக்கான சில முக்கிய நிகழ்வுகள். 1955 அக்டோபர் 25 சீரோசிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்ட சதகோ சசாக்கி மறைந்தார். 2001 அக்டோபர் 25 விண்டோஸ் எக்ஸ்பி வெளியிடப்பட்டது. இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினாங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.